வெல்கம் டு பவர் டி என்பிசி அகாடமி டுவெல்த் ஹிஸ்ட்ரி புக்கோட கன்யூஷன் பார்க்கலாம் ஸோ யூனிட் நம்பர் செவன் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்தியாவோட தேசிய இயக்கத்தோட இறுதிக்கட்டம் ஸோ இந்த பாடத்தோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் என்னென்னலாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் அதுக்கப்புறம் வந்து குட் இண்டியா மூமெண்ட்டு அதில் வந்து காந்தி சொல்லியிருப்பார் டூ ஆர் டை அப்படின்னு முழக்கமிட்டுருப்பார் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் அவரோட அந்த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்புறம் ராஜாஜி ப்ரொப்போசல் வேபல் பிளான் ராயல் இந்தியன் நேவி ரிவால்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் நடந்தது அதுக்கப்புறம் மௌண்ட் பட்டன் பிளானும் அப்புறம் இந்தியா பாகிஸ்தானோட பிரிவினை ஸோ இதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் பவரால் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காந்தி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி அப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து அந்த எலெக்ஷனில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஹெட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதனால் வந்து காந்தியடிகளுக்கும் சுபாஷ் சந்திர போஸ் இவருக்குமே வந்து ஒரு சம்திங் ப்ராப்ளம் ஆகி ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்த ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த காங்கிரஸோட லீடராக இருக்க அந்த பதவியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக போய் நைன்டீன் தேர்ட்டி நைனில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கும்போது நைன்டீன் தேர்ட்டி நைன் தான் ஸோ இது என்ன புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோம் ஓகேவா தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் நா அக்டோபர் மாதத்தில் வந்து காந்தி வந்து லான்ச் பண்ணியிருப்பார் ஸோ சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபஸ்ட்டு லீடராக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸை லெஃப்டாயி தனியாக கட்சி ஃபார்ம் பண்ணிப்பாங்க அந்த கட்சி அது வந்து அதிக டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ ச சுபாஷ் சந்திர போஸால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி என்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி ஸோ கிரிப்ஸ் மிஷனோட அரைவல் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கிறிப்ஸ் தூது குழு அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் தான் வந்து இந்தியாவுக்கு வருகை பிறந்திருக்கு ஓகேவா க்ரிப்ஸ் மிஷன் அரைவடின் மார்ச் நைன்டீன் ஃபார்ட்டி டூ இதுவுமே கேட்டிருக்காங்க குஷீனாக பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி காந்தி வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டும் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் தான் வந்திருக்கு ரெண்டுமே பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து மார்ச் நைன்டீன் ஃபார்ட்டி டூ இது வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஸோ சம்டைம்ஸ் வந்து கொரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க ஸோ வரிசைப்படுத்துக எது வந்து ஃபஸ்ட்டு நடந்தது அதுக்கப்புறம் எது எது வந்தது அப்படின்ட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரிப்ஸ் மிஷன் தான் வரும் கிறிஸ் மிஷன் வந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வருகை புரிந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து காந்தி வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் லான்ச் பண்ணியிருக்காரு அது வந்து ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஸோ இயரோட சேர்த்து மந்த்து டேட்டாக இருந்தாலுமே பார்த்து வச்சுக்கோங்க குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டேன்னா அதில் தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ மார்ச் நைன்டீன் ஃபார்ட்டி டூ கிரிப்ஸ்மிஷன் குட் இண்டியா மூமெண்ட் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் பார்த்தோன்னா வந்து காந்தி வந்து ஜெயிலில் இந்த போராட்டத்தில் இருந்ததுனால நான் காந்தி வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டிருப்பார் ஸோ அது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் நடந்தது ஓகே ஜின்னாவும் முஸ்லீம் லீக் பர்சிஸ்டிங் பாகிஸ்தான் டெமான் அரௌண்ட்ஸ் அ டேரக்ட் ஆக்ஷன் டே ப்ரோக்ராம் கம்னல் ரியார்ட்ஸ் இஸ் பெங்கால் ஸோ அதாவது மொஹம்மது அலி ஜின்னா ஸோ முகமது ஜின்னா வந்து முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர் ஸோ டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு ஒரு டே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஆகஸ்ட் சிக்ஸு ஆகஸ்ட்டு சிக்ஸ்டீன் வரும் ஓகேவா ஸோ அதை வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இ இவங்களால் வந்து அதிகமாக வந்து பெங்கால் ஈஸ்டர்ன் பெங்கால் வந்து அதிகமாக வன்முறைகள் வந்து கிளம்பியிருக்கு ஓகேவா இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தனி பிரிவினை வேணும் அப்படிங்கிறது மூலம் நிறைய கழகங்கள் ஏற்பட்டிருக்கு ஸோ யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தடி இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் சப் கான்டினன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஸோ மவுண்ட் பெட்டன் ஸோ மவுண்ட் பெட்டன் அந்த அவரை தான் வந்து அரசு பிரதிநிதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ராயல் இந்தியன் நேவி அவங்க கடற்படை வந்து கழகத்தில் வந்து ஈடுபட்டதுனால தான் வந்து பிரிட்டிஷ் வந்து உடனே வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணது ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் விடுதலை வழங்கணும் சீக்கிரமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து உள்ள அந்த கண்டம் சொல்லுவாங்க அந்த பா சப்கான்டின அதாவது அந்த துணை கண்டங்களெல்லாம் வந்து பிரிக்கணும் அது எல்லாத்தையுமே வந்து ஓவர்சீட் பண்ணும் அதாவது மேற்பார்வை இடணும்னு சொல்லிகிட்டே வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மவுண்ட் பெட்டன் இது கொஷினாக கேட்பாங்க ஓகேவா ஸோ யாரால் வந்து பிரிட்டிஷ் வந்து உடனே இண்டிபெண்டன்ஸு சீக்கிரமாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராயல் இந்தியன் நேவி அவங்களோட கழகத்தினால தான் வந்து விரைவாக அவங்களால கொடுக்க முடிஞ்சுது ஸோ யார் வந்து கவர்னர் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியா பாகிஸ்தானை பிரிவினையை வந்து மேற்பார்வையிடுகிறதுக்கும் அதை வந்து பிரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மவுண்ட் பட்டன் வைஸ்ராய் மவுண்ட் மௌண்ட் பட்டன் அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது கொஷினாக கேட்கப்படும் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் ஃபார்ட்டி அக்டோபர் செவன்டீனில் வந்து வினோபா பாபே இருக்காங்கள அவங்க வந்து பௌனர் ஆஷ்டிரம் மகாராஷ்டிராவில் ஒரு சத்யாகிரகம் மேற்கொண்டிருக்காங்க ஓகேவா ஸோ எந்த இயர் எந்த மந்த் பார்த்துக்கோங்க ஸோ நைன்டீன் ஃபோர்ட்டியில் வினோபா பாபே வந்து மகாராஷ்ட்ராவில் எந்த இடம் பவுர் பௌனர் ஆஷிரமத்தில் ஸோ காந்தி வந்து என்ன பண்ணாருன்னா வந்து அதே மந்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி வந்து இந்த சத்யாகிரகா வந்து ஃபினிஷ்ட் ஆஃப் அப்படின்ட்டு அவர் அறிவிச்சிருக்காரு ஓகேவா ஸோ மகாராஷ்டிராவில் யார் சத்தியாகிரகா இண்டிவிஜுவல் சத்யாகிரகா இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து வினோபா பாபே தான் சொல்லணும் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி அக்டோபர் செவன்டீனில் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதே வந்து காந்தி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் இது வந்து முடிச்சு வச்சிட்டார் நெக்ஸ்ட்டு வந்து ஆகஸ்ட்டு கொடைன்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் ஆஃபர் ஸோ இந்த மாதிரி தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு வந்து அதிகமாக இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வினோபா பாவே காந்தியடிகள் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கிறது வந்து ஸோ லித்திங்கோ வை அப்போ வந்து லித்திங்கோ வைஸ் ராயாக ஸோ அவங்களோட அந்த ஆகஸ்ட் ஆஃபர் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதை எதிர்த்து தான் இவங்கெல்லாம் வந்து இதை பண்ணியிருக்காங்க ஸோ லித்திங்கோ வந்து எப்போ வந்து இந்த ஆகஸ்ட் ஆஃபரை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி ஓகேவா ஆகஸ்ட் ஆஃபர்னாலே தெரியும் ஆகஸ்ட் மாதத்தில் தான் வரும் ஸோ ஆகஸ்டில் வந்து எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த மாதிரி இந்த ஆகஸ்ட்டு கொடை அப்படிங்கிறத வந்து நியூவாக கொண்டு வராங்க ஸோ அதில் வந்து என்னென்னலாம் வந்து அவரோட இதில் சொல்கிறாங்க அதில் என்னெல்லாம் வந்து பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி டொமினியன் ஸ்டேட்டஸும் அதாவது எந்த ஒரு இதுலேயும் வரையறுக்கப்படாத ஒரு டொமினியன் அந்தஸ்து கொடுக்கணும் ஸோ அதிகமாக வந்து இந்தியர்கள் தான் வந்து இந்தியன்ஸ் தான் வந்து அவங்க வந்து ஒரு அரசு பிரதிநிதி குழுவில் சேர்ந்து அவங்க தான் வந்து அவங்களோட இதை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது க வார் அட்வைசரி கவுன்சில் வந்து இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆலோசனை குழுவுமே பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் பீப்புள் தான் வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த இந்திய உறுப்பினர்கள் தான் வந்து ஆலோசனை குழுவதும் குழுவிலும் அவங்க தான் இருக்க வேணும் அவங்க தான் அதை உரு உருவாக்கணும் அதே மாதிரி மைனாரிட்டி இதை அவங்களோட உரிமைகளை வந்து சிறுபான்மையரோட உரிமைகளை வந்து அங்கீகரிக்கிறதுக்கும் ரெக்னைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்க்கப்புறம் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தனியான இந்திய அரசியல் சட்ட இதை வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணால் தான் வந்து இந்த ஆகஸ்ட் ஆஃபர் ஓகேவா ஸோ ஆகஸ்ட் அது வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துச்சுக்கோங்க ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாகவும் கேட்கலாம் ஓகேவா டொமினியன் அந்தஸ்து ஸோ இந்தியர்கள் தான் வந்து அவங்களோட இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கிறது அந்த வார் அட்வைசரி கவுன்சில் அந்த குழுவில் இருக்கிறது சிறுபான்மையரோட உரிமைகளை வந்து இது பண்ணுறதுக்கு அதே மாதிரி அவங்க எதிர்காலத்தில் அவங்களோட இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறது இதெல்லாம் தான் வந்து அந்த ஆகஸ்ட் ஆஃபரில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா லித்திங்கோ அவர் அவரோட அந் அவர் பிரதிநிதியாக இருக்கும்போது தான் கொண்டு வரப்பட்டது ஆகஸ்ட் எய்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காங்கிரஸ்லேருந்து போஸ் வந்து வெளியேறாரு ஸோ ஆல் இண்டியா காங்கிரஸ் இருந்து என்னென்னா போஸ் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஓகே அவருக்கப்புறம் யார் வந்து அந்த இடத்துல ப்ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஸோ கல்கட்டா மா செக்ஷனில் ஓகே கல்கட்டா செக்ஷனில் வந்து போஸ் ரிசைன் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து தலைவராக எலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸில் தான் இருக்கணும்னு இது பண்ணி சேர்ந்தார் போஸ் பட் சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு கட்சியை வந்து உருவாக்குனார் அந்த கட்சி எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு ஆகஸ்ட்டு வந்து இவர் எல்லாத்துலேயும் இருந்து விலகிட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார் ஸோ அது கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கு எப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறினார் எப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி துவங்கினார ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ கல்கட்டா செக்ஷனில் ராஜேந்திர பிரசாத் தான் பிரசிடெண்டாக எலெக்ட் ஆகியிருக்காங்க காங்கிரஸோட பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் கல்கட்டா செக்ஷன் போஸ் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நைன்டீன் தேர்ட்டி நைன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆகஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் லாகூரில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஓகேவா மார்ச் இருபத்தி மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து லாகூரில் வந்து முஸ்லீம்களுக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ நைன்டீன் தேர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக மெஜாரிட்டி ரீஜியன் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஈஸ்டர்ன் நார்த்தர்ன் வெஸ்டர்ன் இந்தியாவிலலாம் வந்து ஸோ முஸ்லீம்ஸோட இது வந்து அதிக மெஜாரிட்டியாக இருந்திருக்கு ஸோ அதனால வந்து இருந்து தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க மா லாகூர் தீர்மானம் முஸ்லீம்களுக்கான இதை வந்து இடஒதுக்கீது பிரிக்க பிரிக்கப்படுறது வந்து லாகூரில் தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு கேட்பாங்க மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க லாகூர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு முஸ்லீம்களுக்காக இடஒதுக்கிது மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிப்ஸ் மிஷன் ஸோ இதில் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் அமெரிக்கா பிரசிடென்ட் நேம் வந்து எஃப்டி ரூஸ்வெல்ட் சைனீஸ் பிரசிடென்ட் வந்து சியாங்ஐ சேக் ஓகேவா ஸோ அந்த நேம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க சம்டைம்ஸை மேட்சிங்கில் கேட்கலாம் ஸோ அதுக்காக இதை நான் ஆன்லைன் பண்ணியிருப்பேன் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அமெரிக்கா பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் சைனீஸ் வந்து சாங்கை சேக் அதே மாதிரி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து சர்ச்சில் அதையும் நோட் பண்ணிக்கோங்க பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து சர்ச்சில் ஓகேவா அமெரிக்கா பிரசிடன்ட் ரோஸ்வல் சைனீஸ் பிரெசிடண்ட் சாங்கே செக் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து சர்ச்சில் அறவையில் பத்தி இவங்க வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ அப்பதான் வந்து குட் இந்தியா மூமெண்டும் நடந்திருக்கு ஸோ இது வந்து யாரோட தலைமையில இது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் ஓகேவா ஸோ எப்போ இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ ஸோ இவர் வந்து சர்ச்சில் ஸோ இந்த க்ரூப் பார்த்தீங்கன்னா அந்த லேபர் ப்ராப் லேபர் பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவங்க தான் இருந்தாங்க ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஹெட்டாக இருக்கிறதுக்கும் இதில் வந்து நிறையவே வந்து இந்த கட்சி சார்பிலையும் வந்து இந்த கிரிப்ஸ் மிஷன்லேயும் வந்து அதிகமாக அவங்க நம்பிக்கையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாட் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவரோட ப்ரொப்போசல்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க நேரு வந்து கிரிப்ஸ் ப்ரொப்போசல்ஸை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவரோட ப்ரொப்போசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரிப்ஸ்க்கு வந்து க்ரிப்ஸ் மிஷனோட ப்ரொப்போசல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியான டொமைன் அந்தஸ்து அதே மாதிரி ஆஃப்டர் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி அரசியல் சாசன வரைவுக்குள்ள டிராஃப்டிங் கமிட்டி டிராஃப்டிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ இதுக்கெலாம் வந்து அவங்க அதிகமாகவே வந்து க்ரிப்ஸ் மிஷன் வந்து ஆதரிச்சிருக்காங்க ஸோ இந்த அரசியல் சாசன வரைவுக்குழு வந்து எப்படி இருக்கணும் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் வந்து எப்படி இருக்கணும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் வந்து சுதேச அரசர்கள்னு சொல்லுவாங்க அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து அவங்கள வச்சே தேர்தல் எலக்ட் பண்ணுறதா இது அப்படின்னு சொல்ல அவங்களோட குரூப்ஸ் ப்ரொப்போசலை சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து அது ஒரு புதிய மாகாணமாக ஏ ஏற்க மறுத்தாலும் ஸோ அதை வந்து பிரிட்டிஷ் அரசோடு இது பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு முறி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் சேர்க்க முடியலனா அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தமாக வந்து அவங்களுக்கு தனி உரிமை இருக்குது அப்படின்னு தனித்திடலாம் அதாவது பார்ட்டிஷன் பண்ணிடலாம் அதே மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் நிறைய பேருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதில் இருந்து எந்த ஒரு இதுவுமே புதுசாக வந்து ப்ரிப்பேர் பண்ணல அந்த டிராஃப்டிங் இதில் வந்து எந்த ஒரு இந்த வரைவுக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பழசுலேருந்து எதுவுமே வந்து எந்த ஒரு மாற்றத்தையுமே வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து இந்த கிரிப்ஸ் ப்ரொப்போசலை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வென் ஐ ரீட் திஸ் ப்ரொப்போசல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் ப்ரோஃபவுண்ட்லி டிஸ் டிப்ரெஸ்ட் ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் இதை வந்து இந்த ப்ரொப்போசல்ஸை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன அழுத்தத்துக்கு நான் உள்ளாயிட்டேன் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா நேரு ஸோ இந்த கோட்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ யார் சொன்னாங்கங்கிறத ரொம்பவே முக்கியம் ஸோ இதே மாதிரி தான் அவங்க டொமினன் அந்தஸ்து கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பற்றி சொல்லியிருப்பாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அந்த மாகாணங்களில் இருக்கிறவங்களாம் தேர்ந்தெடுக்கப்படணும் அவங்களால தேர்ந்தெடுக்கப்படணும் ஸோ பாகிஸ்தானை வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் சேர்த்துக்கலாம் தனியாக ஒதுக்கப்படுறது அவங்களுக்கும் செப்ரேட் இது ஸோ இந்த மாதிரி சொன்னதுனால ஸோ யாருக்குமே வந்து அது எதுவுமே புதுசாக எதுவுமே ஆட் பண்ண மாதிரி தெரியல அதனால் வந்து நேரு வந்து இது வந்து மன அழுத்தத்துக்கு உண்டான மாதிரி இந்த ப்ரொப்போசல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆசாத் ஹிந்த் ரேடியோ ஸோ போஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எல்லாமே மார்ச்சில் தான் அதிகமாக வந்திருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி டூ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமாக வந்து இந்தியன் பீப்புள்ஸை வந்து அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணி அது மூலமாக வந்து அட்ரஸ் பண்ணார் அதை தான் சொல்லியிருப்பாங்க ஸோ எந்த ரேடியோ மூலமாக அப்படின்னு கூட கேட்கலாம் ஆசாத் ஹிந்த் ரேடியோ ஸோ யார் போஸ் சுபாஷ் சந்திர போஸ் எந்த எங்கே இருந்து அப்படின்னு கேட்பாங்க ஜெர்மனியில் இருந்து ஸோ இயர் நைன்டீன் ஃபார்ட்டி டூ மார்ச் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து குவிட் இண்டியா மூமென் மூமெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து வார்தா இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட செயற்குழு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஜூலை ஃபோர்டீனில் வந்து வார்தாவில் வந்து இந்த ஒரு மாதிரி மீட்டிங் வச்சுருக்காங்க ஸோ இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து அது சிவில் டிசோபியன் மூமெண்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ராஜகோபாலாச்சாரியும் புலாபாய் தேசாய் ஸோ அவங்களும் வந்து என்னென்னா ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி சட்ட மறுப்பு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து அவங்க ஒத்துக்கலை யார் இருவது எந்த ரெண்டு பேர் ஒத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராஜாஜியும் புலாபாய் தேசாவும் வந்து ஒத்துக்கலை ஸோ அதனால் இதை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாதனால அவங்க அந்த பதவியை விட்டு திறப்பு திறந்துட்டாங்க ஸோ ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நேரு வந்து அந்த ஒர்க்கிங் கமிட்டியோட இதை வந்து என்னென்னு பார்த்து அதை ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது வாரதால் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு குட் இண்டியா மூமெண்ட் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து செயற்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அந்த மீட்டிங் எங்கே நடத்துனாங்கன்னு அப்படின்னு இடத்த கேட்பாங்க ஸோ வாரதால் நடத்தியிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா சட்டமறுப்பு போராட்டத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டது ராஜா ராஜகோபால் சரிம் தேசாயும் ரெண்டு பேருமே வந்து அதை வந்து அந்த ஒர்க்கிங் கமிட்டியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆர் டை ஸோ ஆர் டை வந்து செய் அல்லது செத்து மடி அதை சொன்னவர் வந்து யாருன்னா காந்திஜி தான் ஸோ அவர் வந்து இந்த குவிட் இந்தியா வெள்ளைன்னே வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்தில் வந்து இவர் அப்படி முழக்கமிட்டுருப்பார் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா வெள்ளைன்னே வெளியேறு இயக்கத்தில் வந்து ஆர் டை செத் செய் அல்லது செத்து மணின்னு முழக்கமிட்டவர் வந்து மகாத்மா காந்தி ஸோ இல்லை இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் லீடர்ஸும் சரி ஸோ காந்தி எல்லாருமே வந்து இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் இது பண்ணதுனால வந்து அவங்க எல்லாருமே வந்து கைது செய்யப்படுறாங்க ஸோ அதுவும் பார்த்துக்கோ அதுவும் நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஆகஸ்ட் நைனில் தான் ஓகேவா இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து கைது செய்யப்படுறாங்க நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் பிளான்ட் வந்து எங்கே நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூரில் இருக்கு ஸோ பதிமூணு நாளைக்கு வந்து வேலை நிறுத்தம் செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகி தேர்ட்டீன் டேஸ் வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுது அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் வந்து அகமதாபாத்தில் மூணு மாதத்துக்கு வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க என்னென்னலாம் இதனால குவிட் இண்டியா மூவ்மெண்ட்னால இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் இந்தியாவில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா காந்தியடிகளையும் அவங்க கூட சேர்ந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருக்க எல்லா உறுப்பினர்களையும் வந்து கைது செய்ததுனால இந்த மாதிரி நடந்திருக்கு ஓகேவா அகமதாபாத்தில் இந்த டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ்க்கு டாடா ஸ்டீல் பிளான்ட் எங்கே டாடா ஸ்டீல் பிளான்ட் வந்து ஜம்ஷத்பூர் ஸோ அங்கே வந்து பதிமூணு நாள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆகி ஸோ அந்த இன் அந்த மூமெண்ட்டோட இது வந்து ஐம்பத்தேழு பட்டாலியன்ஸ் பட்டாலியன் இராணுவ வீரர்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதற்கான அடக்குமுறை ஸோ இந்த மாதிரி குவிட் இண்டியா மூமெண்ட்டை அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தேழு பட்டாலியன் இராணுவ வீரர்களை பயன்படுத்தி தான் வந்து அடக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த பட்டாலியன் அப்படிங்கிறத ஒரு கொஷினாகவும் கேட்கப்படலாம் எந்த மூமெண்ட்டில் குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தாம்லுக் ஜாத்தியா சர்கா ஸோ மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக் பெங்காலில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ பெங்காலில் பார்த்திங்கன்னா வந்து மிட்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து தம்லுக் ஜாத்தியா சர்க்கார் அப்படிங்கிற ஒரு அரசு வந்து இருக்குது ஒரு அரசாங்கம் வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அது எங்கே அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க தாம்லுக் ஜாத்தியா சர்க்கார் பெங்கால் மிர் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக் ஓகேவா காந்தி வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க ஜெயிலே பிப்ரவரி டென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓகேவா அதை சொல்லியிருக்காங்க ஸோ எ எத்தனை நாட்கள் கேட்பாங்க காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து இருபத்தி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தது வந்து ஸோ நிறைய இதுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஜெயிலே உண்ணாவிரதம் இருந்த நாட்கள் பார்த்துக்கோங்க இருபத்தோரு நாட்கள் ஸோ அசாம் காரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தவர் பேர் தான் வந்து நில் நிப்லட் ஓகேவா அசாம் காரில் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தவர் தான் வந்து நிப்லட் ஸோ அவரோட ஒரு குறிப்பின் படி சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த பிரிட்டிஷோட இதை வந்து பற்றி தன்னோட குறிப்பில் சொல்லியிருக்காரு என்னென்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷ் அன்லிஷ் ஒயிட் டெரர் யூசிங் ஏ இன்சிடரி போலீஸ் டு செட் ஃபயர் டு வில்லேஜஸ் ஃபார் செவரல் மைல்ஸ் அந்த ட்ரிப்ரைசல்ஸ் பிகாமிங் த ரூல் ஆஃப் த டே ஸோ அவர் என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காவல்துறை அவங்க அவங்க மூலமாக தான் வந்து நிறைய கிராமங்கள் வந்து அவங்க அவங்க அவங்களால தான் வந்து ஃபயர் ஆச்சு தீக்கரை அது எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் தான் காணணும் ஸோ அவங்க தான் வந்து அந்த முழுவதுமாக வந்து பரவ விட்டாங்க ஸோ அந்த வெள்ளை பயங்கரவாதத்தை வந்து அடக்குவதற்கு தான் வந்து இந்த ஆட்சி முறை அப்படிங்கிறத வந்து அந்த அந்த வெள்ளை பயங்கரவாதத்தை வந்து அவங்க தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அசாம்கார்டோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் நேம் பார்த்துக்கோங்க நெப்லட் அவர் வந்து அந்த ஆங்கிலேயர்களை பற்றி அந்த ஆங்கிலேயரை செய்த அநியாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இவங்களால தான் பல கிராமங்களை வந்து அழித்தாங்க தீ கரையாக்கியதோடு ஸோ அந்த தீ வந்து எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அவங்களோட வெள்ளை அது ஆதிக்கத்தை வந்து பயங்கரவாதத்தை வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ அவங்களோட ஆட்சி அடக்குமுறையை வந்து பயன்படுத்தி அவங்க ஆண்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த நிப்லெட் சொல்லியிருக்காரு ஸோ இந்த குவாட் கூட கேட்பாங்க ஸோ யார் சொன்னாங்கன்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ உஷா மேக்தா ஸோ மெட்ராஸில் வந்து உஷா மேக்தா அப்படிங்கிற ரேடியோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரகசிய வானொலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரகசிய வானொலி ஒலிபரப்புக்கு வந்து ஃபவுண்டர் அதோடய ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உஷா மேக்தா ஸோ இது வந்து மெட்ராஸ் வரையும் இது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே உஷா மேக்தா ச சீக்ரேட் கேன் கிளாண்டஸ்டைன் ரேடியோன்னு சொல்லுவாங்க ஐ மீன் ரகசிய வானொலி ஒலி இதுக்கு வித்திட்டவர் வந்து உஷா மேத்தா மெட்ராஸ் வரையுமே இது ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வே லித்திங்கோவுக்கு அப்புறம் வந்து லார்ட் ஆர்கிபால்ட் வேவல் வந்து அரசு பிரதிநிதியாக பதவியேற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்து யார் வந்து லித்திங்கோக்கு அப்புறம் அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் ஆர்கிபட் வேவல் அப்புறம் மவுண்ட் பேட்டன் வருவாங்க நெக்ஸ்ட் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஸோ ஜூலை செகண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்த சிங்கப்பூரில் ரீச் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்ட்டு சிங்கப்பூரில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது ஓகேவா ஸோ இந்த சிங்கப்பூரில் வந்து ஒரு சுதந்திர இந்தியாவுக்கான ஒரு தற்காலிக அரசு அப்படிங்கிறத வந்து சிங்கப்பூரில் இவர் நிறுவியிருப்பார் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அது நிறுவப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓகேவா ஸோ எங் எப்போ வந்து சிங்கப்பூர் ரீச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஸோ அதே வருடத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்று சிங்கப்பூரில் நம்ம இந்திய அரசோட தற்காலிக சுதந்திரம் நம்ம இந்தியாவோடய சுதந்திரமான இந்தியாவோட தற்காலிக அரசை அங்கேயும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதை தான் சொல்லியிருக்காங்க ப்ரொவிஷ்னல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் இன் சிங்கப்பூர் ஸோ வருடத்தை பார்த்துக்கோங்க நாள் அக்டோபர் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு எங்கே எந்த இடம்னு கேட்டாங்கன்னா சிங்கப்பூர் ஸோ ராணி ஆஃப் ஜான்சி அப்படிங்கிற ஒரு படைகள் இருக்கும் ஸோ ஜான்ஸ் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் ஐஏன் ஏ இது வந்து யாரால் அது வந்து படை இது பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டட் பை மெடிக்கல் டாக்டர் அண்ட் டாக்டர் ஆஃப் ஃப்ரீடம் அம்மு சுவாமிநாதன் ஃப்ரம் மெட்ராஸ் டாக்டர் லக்ஷ்மி ஸோ அவங்களால தான் வந்து இதை வந்து கொண்டு போயிருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு பெண்களுக்கான ஒரு படைப்பிரிவு அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஸோ பெண்களுக்குன்னு ஒரு தனியான படைப்பிரிவை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸோ அங்கே தான் வந்து சென்னை சேர்ந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அம்மு சுவாமிநாதன் மெட்ராஸ் டாக்டர் லக்ஷ்மி அவங்க ஒரு மெடிக்கல் டாக்டரு ஸோ அவங்கள தான் வந்து இந்த படைக்கு வந்து தலைவராக போட்டு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ராணி ஜான்சி அப்படிங்கிற ஒரு தலைமையை வந்து ஏற்று அந்த படைப்பிரிவோட தலைமையை வந்து இவங்க ஏற்கிறாங்க ஏற்று நடத்தி கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ இது இம்பார்ட்டன்ட் இது கொஷினாக கேட்கப்படும் ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து பெண்களுக்கான ஒரு படைப்பிரிவு ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ ராணி ஆஃப் ஜான்சி அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவை ஏற்படுத்தி கொடுத்து ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர் அம்மு சுவாமிநாதன் அவங்க தான் மெட்ராஸில் இருக்கிறவங்க அவங்க டாக்டர் லக்ஷ்மி அவங்க தான் இது வந்து தலைமையேற்று நடத்துகிறாங்க ஜூலை சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து காந்திக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறாரு எதில் இருந்துன்னா ரங்கூன்லேருந்து இந்த ஆசாத் இந்த ரேடியோ ஃபஸ்ட்டே பார்த்துருப்போமே ஜெர்மனிலேருந்து இந்திய மக்களோட இப்படி தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அட்ரஸ் பண்ண அதே மாதிரி ரங்கூன்லேருந்து மகாத்மா காந்திக்கு வந்து உரையாற்று ஆசாத் இந்த ரேடியோ மூலமாக உரையாற்றுறாரு ஸோ மகாத்மா காந்தியை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஓகே தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி அப்படின்னு இவர் தான் வந்து சொல்கிறாரு ஓகேவா அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் கொஸ்டின் கேட்கப்படும் ஸோ எந்த வருடம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை ஆறாம் தேதி ஓகேவா சுபாஷ் சந்திர போஸ் வந்து காந்தியை வந்து அந்த ஆசாத் இந்த ரேடியோ அது மூலமாக வந்து உரையாடுறாங்க ஸோ அப்போ வந்து காந்தியை வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலை சிக்ஸ் நைன்டீன் எந்த இடத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரங்கூன் ஸோ பெட்டாலியன் ஆஃப் ஐஎன்ஏ வந்து யாரால தலைமை தாங்கி வழிநடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷான் அவாஸ் ஓகேவா ஷான் அவாஸ் இவர் வந்து அக்கம்மா இந்த ஜப்பனீஸ்காக மாஸ்ட் இம்பால் ஸோ அதாவது இந்திய தேசிய இராணுவத்தோட ஒரு பிரிவை வந்து பட்டாலியன் அப்படிங்கிறத வந்து பங்கெடுத்து ஸோ இம்பால் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வழி நடத்தி கொண்டு போகிறாங்க ஓகே யாருடைய தலைமையில் பட்டாலியன் ஆஃப் ஐஎன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வழிநடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷா நவாஸ் எங்கள் குண இம்பால் ஓகேவா ஸோ ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் அப்போ டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி அங்கே நடத்தப்பட்ட விசாரணையில் வந்து ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட லாயர்ஸை வச்சு நிறைய பெஸ்ட்டாக வந்து கேஸை வந்து இது பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் ஓகேவா ஸோ அவங்களோட ஐஎன்ஏ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஐஎன்ஏ ட்ரையல் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அவங்களோட வழக்கு வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் டெல்லியில் நடந்திருக்கு ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி நேரு வந்து நை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து அவர் வந்து நேரு பார்த்தீங்கன்னா வந்து த தன்னோட சட்ட பணிகளில் இது பண்ணி ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து திருப்பியுமே வந்து அந்த லாயர் இதில் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அந்த சோல்ஜர்ஸ்காக அந்த வழக்கில் வந்து வாதாடியிருக்காரு இந்தியன் நேஷ்னல் ஆர்மி சோல்ஜர்ஸ்காக அந்த வழக்கில் இவர் வாதாடி இருக்காரு அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டியில் ஓகேவா ஸோ அந்த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி சோல்ஜர்ஸ்காக வாதாடினவர் வந்து நேரு தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட இது ஷிம்லா மாநாடு ஒன்று நடந்தது ஸோ இது எந்த எப்போலருந்து எப்போ வரை நடந்தது அப்படிங்கிறது கொஷின் கேட்கப்பட்டிருக்கு ஸோ ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஜூலை ஃபோர்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரையுமே வந்து இந்த பப்ளிக் மீட்டிங் நடந்துருக்கு ஓகேவா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிம்லாவில் ஓகேவா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட சிம்லா மாநாட்டில் வந்து நடந்திருக்கு ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஜூலை ஃபோர்டீன் வரையுமே நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ராயல் இந்தியன் நேவி ரிவால்ட் பற்றி அதாவது ராயல் இந்தியன் கடைப்படைகளோட கழகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பிசி தத் இருக்காங்கள அவங்க பார்த்திங்கன்னா வந்து ஹச்எம்ஐஎஸ் தாழ்வார் அப்படிங்கிற ஒரு போல் கப்பல் அதோட அதோட என்னவா இருந்தாங்க அந்த போர் கப்பலோட மாலுமியாக இருந்த பணியாற்றியவர் தான் வந்து இந்த பிசி தத் ஸோ இந்த மாதிரி இந்த இதில் வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பாங்களா அந்த போர் கப்பலில் வந்து ராயல் இண்டியன் நேவி ஸோ அதில் வந்து அந்த அது எல்லா மாலுமிகளும் அந்த போர் கப்பல் முன்னாடி வந்து அதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அந்த அச்சம்மா எஸ் அப்படிங்கிற ராயல் இந்தியன் நேவி கப்பல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ பிசி தத்து தான் வந்து அதுக்கு அதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் கைது பண்ணப்பட்டிருக்கார் ஓகேவா ஹச்எம்ஐஎஸ் தாழ்வார் அது போர் கப்பலோட மாலுமி தான் வந்து இந்த பிசி தத் ஓகேவா ஹச்எம் ஐஎஸ் தாழ்வார் அப்படிங்கிற போர் கப்பலோட நேம் அது ஸோ அதில் மாலுமியாக ஒர்க் பண்ணவர் தான் வந்து யார் பிசி தத்தை ஸோ அதில் வந்து அது எல்லா கப்பலும் முன்னாடியுமே இதே மாதிரி எழுதியிருப்பாங்க அதனாலையுமே வந்து அதில் வந்து என்ன எழுதியிருப்பாங்க அதில் ஒரு ஒரு சைடில் வந்து எழுதியிருப்பாங்க என்ன ஸ்கிரிபிள் பண்ணியிருப்பாங்க என்னென்னு ஸ்கிரிபிள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த குவிட் இண்டியா அப்படிங்கிறது வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த மாதிரி அதில் வந்து எழுதி கைது செய்யப்பட்டிருக்கார் ஓகேவா தான் ஸோ ஹச்எம்ஐஎஸ் தாழ்வார் அந்த கப்பலோட மாலுமியாக இருந்தவர் தான் வந்து பிசி தத்து ஸோ அந்த கப்பலோட ஒரு சைடில் வந்து குவிட் இந்தியா அப்படின்னு எழுதியிருப்பார் ஸோ இதனால் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் இதை தான் ஓகே ராயல் இண்டியன் நேவி ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ராஜாஜி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பம்பாயில இந்த 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 ரிவோல்ட் ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பம்பாயிலிருந்து அதற்கான முயற்சிகளை வந்து இவர் எடுக்கிறார் யார் அந்த முயற்சியில் எடுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஸோ மார்ச் டுவெண்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டியில் வந்து இந்த ஜோக்ரஃபிக்கல் காண்டிஜ் அதாவது முஸ்லீம் மாநாடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அதுதான் தான் இந்த ராஜாஜியோட ப்ரொப்போசல்ஸும் வேவெல் பிளான் பற்றியும் பார்ப்போம் ஸோ இந்த லாகூர் தீர்மானத்தை சொல்லியாச்சு லாகூர் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் லீக்கு லீக்குக்கான தீர்மானம் வந்து லாகூரில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி மூணு ஸோ முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மையர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்ததுனால ஸோ அவங்களுக்குன்னு ஒரு செப்ரேட்டாக ஒரு நேஷன் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ முஹம்மது அலி ஜின்னா ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்காக ஸோ முஸ்லீம்ஸ் வந்து மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் ஸோ அவங்களுக்கும் ஒரு செப்ரேட் நேஷன் வேணும் அதுக்காக இவர் நிறையவே வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கார் யார் முகம்மது அலி ஜின்னா ஸோ இப்போ ராஜாஜி ப்ரொப்போசல் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஏப்ரலில் வந்து போடப்பட்டிருக்க ஸோ அதில் வந்து நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஜெயிலில் இருந்தபோது ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராஜகோபாலாச்சாரி அதான் ராஜாஜின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து அந்த தீர்மானத்தில் வந்து சொல்லியிருக்காரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார் அதோடய முக்கிய அம்சங்கள் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வார் கமிஷன் டு பி ஃபார்ம்டு அதாவது ஒரு போர்க்கப்புறம் இருக்கிற ஒரு ஆணையத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் இஸ்லாமியர்களுக்குன்னு வந்து இஸ்லாமியர்களே வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியான அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே அப்சல்யூட் மெஜாரிட்டியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சிடணும் ஸோ அந்த மாவட்டங்கள்லாம் பிரிச்சுட்டு ஸோ வயது தகுதி அடைந்தவரை அவங்கள மட்டுமே வச்சு எலெக்ஷன் பண்ணி ஸோ பாகிஸ்தான் அப்படிங்கிறத வந்து புதுசாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் அப்போ அந்த எலெக்ஷன் நடக்கும்போது அதில் வரக்கூடிய ஓட் வந்து அந்த எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வந்து அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும் ஸோ இதுக்காக வந்து அந்த டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து காமனாக வந்து நம்ம செயல்படுத்திக்கலாம் ஓகேவா அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் மற்றதெல்லாம் வந்து காம்பினேஷன் மட்டும் தான் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க இதெல்லாம் அந்த தொலைத்தொடர்பு இந்த டிஃபென்ஸ் இதுக்கான ஒப்பந்தத்தெல்லாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த எல்லைகள் பார்டர் டிஸ்ட்ரிக் வந்து ஸோ இரு நாடுகளுக்கு இறையும் என்னமோ இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இது இரு 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 நாடுகளுமே வந்து இறையாண்மை கொண்ட நாடுகள் தான் ஸோ அந்த எல்லைகளை வந்து ஏதோ ஒரு நாடு கூட சேர்த்துக்கொள்ளத்துக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த பிளான் மூலமாக இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டால் இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ அவரோட தீர்மானம் ராஜா ஆச்சாரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏப்ரலில் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க ரீட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் ஸோ வேவல் பிளான் ஓகேவா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் லார்ட் வேவல் வந்து ஸோ மூ டு சிம்லா கான்ஃபரன்ஸ் ஷிம்லா கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்ததுன்னு பார்த்தோம்ல ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஜூலை ஃபோர்டின் வரையுமே ஷிம்லா கான்ஃபரன்ஸ் நடந்தது ஸோ அப்போ வந்து யார் இந்த மாநாட்டை கூட்டினாங்கன்னு கேட்பாங்க அது வந்து வேவல் லார்ட் வேவல் தான் அரசு பிரதிநிதி ரால் வேவல் தான் வந்து இந்த சிம்லா மாநாட்டை வந்து கூட்டியிருக்காரு ஸோ இந்த தீ இந்த தீர்மானம் எல்லாமே கொண்டு வரணும் ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஜூலை பதினாலு வரையும் ஸோ இதை தலைமை தாங்கினர் வந்து லார்டு வேவல் ஸோ லாகூர் தீர்மானம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி மார்ச் டுவெண்ட்டி த்ரீ ஷிம்லா கான்ஃபரன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஜூலை ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஜூலை ஃபோர்டின் வரைக்கும் ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கொஷின் கேட்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகேவா ஆண்டு வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ முஸ்லீம் லீக் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து டெல்லி ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து பாகிஸ்தானை வந்து ஒரு சோரீஜியனான இண்டிபெண்டன்ஸ் ஸ்டே ஸ்டேட்டுன்னு அறிவிச்சிட்டாங்க ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து இந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க ஸோ என்னன்ட்டு அந்த முஸ்லீம் லீக் சட்டசபை உறுப்பினர்களோட மாநாட்டில் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு இறையாண்மை கொண்ட நாடு தான் தனி நாடு ஸோ த ஃபஸ்ட்டு டைம் வந்து அதுக்குன்னு ஒரு ஜோக்ரஃபிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ த ரீஜன் கன்சிஸ்டிங் ஆஃப் முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ரோ பெங்கால் அசாமில் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்தந்த இடத்துல நான் நார்த் ஈஸ்ட்டு பஞ்சாப்பு நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் சிந்த் சிந்து பலுச்சிஸ்தான் ஸோ இங்கெல்லாம் வந்து முஸ்லீம்களோட மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ காங்கிரஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து இந்த ஐடியாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இந்தியாவை வந்து ஒ ஒருங்கிணைக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்ன்ட்டு அவர் வந்து முன்வைக்கிறார் அவரோட இதை ஓகேவா இந்த மாதிரி ஒரு இதை வந்து தனியாக பிரிக்கிறத வந்து அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்துல் கலாம் ஆசாத் என்ன பண்ணார்னா நமக்கு இந்தியா வந்து முடு விடுதலை பெறணும் எல்லாருமே வந்து யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஆதரிச்சிருக்கார் ஓகேவா ஸோ ஆனால் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த முஸ்லீம்கள் கொண்ட அந்த சட்டசபை உறுப்பினர்களால் வந்து டெல்லியில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து பாகிஸ்தான் ஒரு தனியான இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு பட் இதை வந்து இவர் அதில் வந்து எந்த எந்தெந்த ஸ்டேட்லாம் போவோம் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க ஸோ மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்து அதை ஒத்துக்கலை ஓகேவா ஷிம்லா கான்ஃபரன்ஸை சொல்கிறாங்க ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையுமே வந்து ஷிம்லா கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு ஸோ லேபர் பார்ட்டி கவுர்மெண்டில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தான் வந்து கிளிமண்ட் அட்லி அவர் தொடர்ந்து அப்புறம் வந்தவர் தான் வந்து கிளிமண்ட் அட்லி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தான் அந்த லேபர் பார்ட்டி கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தார் ஸோ அவரை தொடர்ந்து யார் வந்து அந்த பதவிக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளிமண்ட் அட்லி ஸோ இதுவுமே கேட்கலாம் லேபர் பார்ட்டியோட கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஹெட்டாக இருந்தவர் வின்சன் சர்ச்சில் தான் அவருக்கப்புறம் வந்தவர் தான் வந்து இந்த கிளிமெண்ட் அட்லி நெக்ஸ்ட் வந்து மவுண்ட் பட்டன் பிளான் பற்றி சொல்கிறாங்க ஸோ ஜூன் நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸில் வந்து வந்து இவரோட தலைமையில் வந்து பதினாலு பேர் வ கொண்ட அந்த இன்டேர்ம் க இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்படுது ஓகேவா எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஓகேவா இந்த இன்டர்ம் கவர்மெண்ட் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் கோபாலச்சாரி ஹரிகிருஷ்ணா மத்தா ஸோ காங்கிரஸ் தலைமையில் இவங்களாம் வராங்க ஸோ முகமது அலி ஜின்னா லாக்கத் அலி கான் மஹமது இஸ்மாயில் கான் கஜுவாசா நிசீ முத்தீன் ராப் நிஷாத் இவங்கலாம் வந்து முஸ்லீம் லீக்லேருந்து வராங்க ஸோ சர்தார் பால்தேவ் சிங் இவங்க சீக் கமிட்டி என்பி இன்ஜினியரிங் வந்து பார்சிசிஸ் ஜக் ஜக்ஜீவன் ராம் இவங்க வந்து எஸ்சி கமிட்டி ஜான் மாத்தா இவங்க வந்து கிறிஸ்டின் இந்தியன் கிறிஸ்டின் பிரதிநிதி ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு பிரிவில் இருந்து இவ்வளோ பேரை வந்து அழைக்கிறாங்க அந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து அமைக்கிறதுக்கு எப்போது நைன்டீன் ஃபோட்டி சிக்ஸ் ஜூன் ஃபிஃப்டீனில் இதே மாதிரி பதினாலு உறுப்பினர் வந்து நபர்களை கொண்டு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கணும் ஸோ ஜாகீர் கோட்டா ஹுசைன் அவரோட இதில் வந்து ஐந்து பேர் வந்து நாமினியாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ ஆகஸ்ட் டுவெல் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து ஸோ மவுண்ட் பேட்டன் வைஸ்ராய் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு நேரு வந்து காங்கிரஸோட ப்ரெசிடன்ட்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாரு எப்போ ஆகஸ்ட்டு பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து அரசு பிரதிநிதி மவுண்ட் பேட்டன் வந்து அறிவிக்கிறாரு இதே மாதிரி இப்போ காங்கிரஸோட பிரசிடண்ட்டாக நேருவே இருக்கட்டும் அவரே இந்த மாகாண அரசாங்கத்தை வந்து ஃபார்ம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நேருவோட கலந்து அழைச்சதுக்கு அப்புறம் தான் பன்னெண்டு உறுப்பினர்களை வந்து இந்த இடைக்கால அரசாங்கத்தில் வந்து இணைக்கிறாங்க ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபை நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸை ஸோ நேருவை தவிர்த்து தவிர்த்து வேறு யாரெல்லாம் அதில் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு பன்னெண்டு உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலவாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் அசாஃப் அலி கோபாலச்சாரி சரத் சந்திர போஸ் ஜான் மாதாய் சர்தார் பால்தேவ் சிங் ஷஃபாத் அகமது கான் ஜக்ஜீவன் ராம் செய்தலி ஜாக்கி கூவர்ஜி ஹார் முஸ்ஜி பாபா ஸோ இவங்க எல்லாம் பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து அந்த இடைக்கால அரசாங்கத்தில் வந்து சேர்த்துக்கிறாங்க புரியுதா ஃபஸ்ட்டு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பதினாலு உறுப்பினர்களை கொண்டு இந்த மாதிரி இடைக்கால அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணும் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஜூன் பதினஞ்சில் வந்து அறிவிக்கிறாங்க ஸோ அந்த பதினாலு உறுப்பினர்கள் எந்தெந்த கம்யூனிட்டிலேருந்துலாம் அழைக்கப்படுறாங்க ஸோ அதுலேருந்து பதினாலு பேரை தேர்ந்தெடுக்கணும் ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டியிலேருந்து முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர்கள் அப்படின்னு கேட்பாங்க ஐஎன்சியோட தலைவர்கள் அப்படின்னு கேட்பாங்க அந்த தலைவர்களோட பேரெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜூ ஆகஸ்ட் டுவெல்தில் வந்து பட்டன் அந்த ராய் வந்து காங் பிரசிடண்ட்டாக வந்து ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுத்துறாங்க ஸோ அவரோட கன்சல்டேஷனில் மிச்ச பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து வராங்க ஸோ எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அவரோட கலந்தாலோசிச்சுட்டு அந்த பன்னெண்டு உறுப்பினர்கள் மட்டும் யாரும் ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஹரே கிருஷ்ணா மக்தா இவரை தான் ஃபஸ்ட் இவரை ரீஸ் ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து பாரிசியோட நாமினி இவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் வந்து சரத் சந்திர போஸ் வராரு ஸோ பாரிசி நாமினியாக வந்து என்பி இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இருந்திருப்பார் இவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் கூவர்ஜி ஹார் முஸ்ஜி பாபா வந்திருப்பார் ஓகே யாரை வந்து இது பண்ணிவிட்டு யார் வந்தாங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பன்னெண்டு உறுப்பினர்கள் ரெண்டு பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஒன்று ஹரே கிருஷ்ணா மக்தா இன்னொன்று வந்து என்பி இன்ஜினியர் இவங்க ரெண்டு பேருக்கு மேலே தான் சரத் சந்திரா போஸும் கூபாஜி ஹார் முஷ்டி பாபாவும் வந்திருக்காங்க ஸோ டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு எப்போ நேரடி ஸோ நேரடி செயல் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதாவது ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீனில் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து ஸோ இந்த ஒரு ஒப்புதல் வந்திருக்கு இதை டைரக்ட் ஆக்ஷன் டேவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம் நைன்டீன் ஃபோட்டி சிக்ஸில் வந்து இந்த டைரக்ட் ஆக்ஷன் டேவை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து இதில் கேட்கலாம் ஸோ எந்த ஆண்டில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு கே நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா டேரக்ட் ஆக்ஷன் டேனால் நேரடி நடவடிக்கை நாள் ஸோ இது வந்து இஸ்லாமியர்கள் வந்து இதில் அறைகூவல் இட்ருக்காங்க இந்த மாதிரி நேரடி நடவடிக்கை நாள் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கல்கத்தா டெல்லி இந்த மாதிரி பகுதியிலலாம் வந்து நிறைய கிளாஷஸ் நடந்திருக்கு ரிவால்ஸை ஸோ காந்தியடிகள் வந்து நிறைய சீனர்களை வந்து அழைச்சிக்கிட்டு கல்கத்தாவை அப்போ வந்து ரீச் பண்ணுறாரு ஸோ அங்கே வந்து பேலிகாத்தா பேலிகாட்டா அப்படி ஒரு லொக்காலிட்டி ப்ளேஸில் வந்து அந்த பகுதியே வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அங்கே ஒரு வீட்டில் வந்து தங்கியிருந்தார் ஓகேவா இதே மாதிரி கேட்பாங்க ஸோ அவர் வந்து இந்த மாதிரி டைம் அந்த நேரடி நடவடிக்கைனால் ஸோ மோசமாக ஸோ அந்த டைமில் வந்து பெரிய கிளாஷஸ் வந்து கல்கட்டாவில் நடந்தது அப்போ அவர் எங்கே தங்கியிருந்தார் அப்படின்னு கேட்கப்படலாம் ஸோ அது வந்து வெளிக்காட்டை அப்படிங்கிற ஹவுஸில் தான் அவங் அவரும் அவரோட ஃபாலோவர்ஸும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த முஸ்லீம் லீக்கோட டேரெக்ட் ஆக்ஷன் டேவை பார்த்துக்கோங்க நேரடி நடவடிக்கை நாள் வந்து ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ அதை இன்டர்ம் காபினேட் எப்போ ரீகான்ஸ்டியூட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இருபத்தி ஆறாந்தேதி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் ஓகேவா இது வந்து இடைக்கால அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இன்டர்ம் காபினெட் இது அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நிறைய நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் நடந்திருக்கு ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு மந்த்தும் டேட்டுமே முக்கியந்தான் ஸோ இதில் வந்து யாரெலாம் வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தலைவர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் சார்பாக வந்து நிறைய பேர் கலந்துருக்காங்க யாக்கத் அலிகான் சந்திரிகார் நிஷத்தார் கசாஃப்கர் அலி கான் ஜொஹேந்திரநாத் மண்டல் இவங்கள்லாம் வந்து முஸ்லீம் லீக் சார்பாக கலந்துருக்காங்க இந்த இடைக்கால அமைச்சரவையில் ஸோ நவகாலி அப்படிங்கிறது வந்து ஈஸ்டர்ன் பெங்காலில் அது ஒரு இது நடந்திருக்கு ஓகேவா இந்த கம்யூனல் வயலன்ஸ் வந்து இனக்கலவரம் சொல்லுவாங்க ஸோ நவகாலி அப்படிங்க பெங்காலில் வந்து அந்த இனக்கலவரத்தெல்லாம் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை தான் சொல்கிறாங்க ஸோ ஜூலைலேருந்து ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் நடந்திருக்கு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரையும் நடந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து நூற்றி தொண்ணூத்தொம்போது இடத்துல வெற்றி பெற்றிருக்கு இரநூத்தி பத்துக்கு ஒன் நைன் சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கு முஸ்லீம் லீக்கும் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அவங்களுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க செவன்ட்டி சிக்ஸ் ஓகேவா செவன்டி சிக்ஸ் சீட்ஸ் வந்து முஸ்லீம் லீக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது இரநூத்தி பத்து சீட்டில் நூற்றி தொண்ணூற்றொம்போது சீட் அவங்க முஸ்லீம் லீக் வந்து எழுவத்தி ஆறு சீட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கூட்டமைப்பில் இருக்குல்ல ஸோ அதில் வந்து இரநூத்தி ஏழு உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அந்த நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டிசம்பரில் தானே அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மீட்டிங் ஹெல்டுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம் அந்த கூட்டமைப்பில் மொத கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கூட்டமைப்பில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருநூத்தி ஏழு உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க கேட்பாங்க ஸோ அப்புறம் தான் வந்து மவுண்ட் பேட்டன் வந்திருப்பாரு ஸோ ஃபர்ஸ்ட் லித்திங்கோவுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் வந்தோம்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல சொல்லியிருப்போம் ஸோ அதே மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து யார் அரசு பிரதிநிதியா இருந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா மவுண்ட் பேட்டன் வேவல்க்கு அப்புறம் இவர் தான் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் லிப்டிங்கோ வேவல் மவுண்ட் பேட்டன் அந்த க்ரானாலஜிக்கல் ஆல் பாத்துக்கோங்க காங்கிரஸ் கவுன்சில் வந்து ஜூலை சாரி ஜூன் பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க ஸோ அது கோவிந்த் பல்லப் பந்த் இவரால் தான் வந்து இந்த மாதிரி பிரிவினையை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு தனி இது கொடுத்து பிரிக்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கான அப்ரூவல் எல்லாமே வந்து கோவிந்த் பல்லபந்த் தான் வந்து பண்ணி வைக்கிறாரு ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா எப்போ ஆகஸ்ட் ஜூன் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ எந்த ஆண்டு ஜூன் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் கோவிந்த் பல்லபந்த் மூலமாக இந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அக்செப்ட் பண்ணி பார்ட்டிஷனுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஓகேவா கோவிந்த் பல்லபந்த் தான் வந்து அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி ஆகஸ்ட் சாரி ஜூன் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ அவர் தான் திருமணம் நிறைவேற்றி வைக்கிறாரு ஸோ இதோட இந்த லெஸான் ஓவா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓவா ஸோ இது ஆன்லைன் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் படித்தாலே போதும் ஸோ இதிலே எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆச்சு ஒரு தடவை லெசனையும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெஸானோடு பார்க்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க షేర్ పనుగోస్ ఫార్ వాచింగ్ పవర్ టిఎన్పిసి అకాడమి